தமிழ்நாட்டில் மீனவ மகளிரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த கடல்பாசி சிறப்பு பூங்கா விரைவில் அமைக்கப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசின் கடந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட கடல்பாசி பூங்கா அமைக்கும் திட்டம் குறித்து ஆரம்பகட்ட ஆய்வுகள் நடைபெற்று வருவதாகவும் எந்த இடத்தில் பூங்கா அமைக்கப்படும் என்பது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். கடல்பாசி பூங்கா அமைப்பதன் மூலம் மீனவ மகளிரின் வாழ்வாதாரம் மேம்படுவதோடு அவர்களின் பொருளாதார நிலையும் உயரும் என்று அவர் குறிப்பிட்டார். பட்ஜெட்ல தமிழகத்திற்கு கடற்பாசி ஸ்பெஷல் பூங்கா அமைப்பதற்கான அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கிறது. அதற்கான ஆரம்பகட்ட பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது எந்த இடத்துல விசிபிலிட்டி வரும் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலம் மீனவ சமுதாய சகோதரிகளுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் பொருளாதாரத்தில் முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த கடல்பாசி தொழிற்பேட்டையானது அமைய இருக்கிறது. கடல்பாசியானது இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ந்து கொண்டிருக்கின்ற புதிய ஒரு கான்செப்ட். அதனால இது ஒரு நல்ல, ஏன்னா இது உர தொழிற்சாலைகளுக்கு மருந்துகளுக்கு நேரடியாக உணவாக எடுத்துக்கொள்வதற்கு இந்த கடல்பாசியை பயன்படுத்துகிற தொடங்கியிருக்கிறோம். இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் அரசினர் விருந்தினர் மாளிகையில் மீனவ பிரதிநிதிகளை சந்தித்த அமைச்சர் அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். மீனவர் சங்கத் தலைவர்கள் என் ஜே போஸ் மற்றும் சேசுராஜா ஆகியோர் மத்திய அரசின் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் வழங்கும் ஆழ்கடல் மீன்பிடி படகுகளுக்கான மானியத்தை உயர்த்தி வழங்குமாறு அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்தனர். அதற்கு தற்போது ஆழ்கடல் படகுகள் கட்டுவதற்கு 1,20,00,000 ரூபாய் செலவாவதாகவும் அவற்றை 1,30,00,000 ரூபாயில் கட்டுவதற்கு கொச்சின் படகு கட்டும் தளத்தில் அறிக்கை கேட்டுள்ளதாகவும் அமைச்சர் எல் முருகன் கூறினார். இந்த அறிக்கை கிடைத்த பிறகு தொகை உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். அமைச்சர் எல் முருகன் இன்று காலை 9 மணி அளவில் சென்னை ஸ்ரீ ஐயப்ப நகர் பகுதியில் வீடு வீடாக சென்று கொரோனா தடுப்பூசி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாா்.